நூற்றம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்புறை போலுமையிட்டனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இல்லாமல்ல கோயிற்குளத்தாரே கொட்டிகை அம்பிகையே பழுதின்றே உரைபகர பாலருக்கு நீ காப்பு. சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருள்வாலித்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானுடைய பாதார விந்தங்களை போற்றித் தொழுது கேபிட்டல் தரிசன தொலைக்காட்சியினூடாக சமய நிகழ்வுகளை எல்லாம் கேட்டு இன்பிட்டிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினத்திலே காஞ்சன மாலை ஏழு சமுத்திரங்களும் ஏழு வர்ணங்களிலே ஒன்றாக சங்கமித்திருக்கின்ற அந்த நேரத்திலே எவ்வாறு நீராடுவது என்பது பற்றி தெளிந்துவிட வேண்டும் என்று பிராமணர்கள் ஊடாக அறிந்து கொள்கின்றார். அந்த பிராமணர்களும் மூன்று முறைகளை கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது பாவியாகிய யான் தன்னுடைய கணவனும் இல்லாது மைந்தனும் இல்லாது பசு கன்றினுடைய வால் மட்டும்தானே எஞ்சி இருக்கின்றது என்று கவலை அடைந்திருக்கின்ற பொழுது இந்த கவலையை அப்படியே தடாதகை பிராட்டியார் சௌந்தர பாண்டியராகிய சோமசுந்தர பெருமானிடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது பாண்டிய மன்னன் இந்திரனோடு சுவர்க்காபுரியிலே அமர்ந்திருக்கின்ற அந்த நேரத்திலே அவனை நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்துகின்றார். இவ்வாறு பார்வை செலுத்தப்பட்டமையினாலே சிவபெருமானுடைய பெருங்கருணை எட்டி வந்திருக்கின்ற காரணத்தை அறிந்து விமானத்தில் ஏறி சப்த சமுத்திரங்களும் ஒன்றாக சங்கமித்திருக்கின்ற அந்த வாவிக்கரையை நோக்கி வந்திறங்குகின்றார் பாண்டியன். இவ்வாறு மலையத்துவச பாண்டியன் அங்கே வந்திருக்கின்ற பொழுது ஏதோ உன்னுடைய கணவர் வந்திருக்கின்றார் என்று கூறுவதற்கு முன்னதாக மாமன் என்கின்ற காரணத்தினாலே அவருக்கு வேண்டிய அந்த ஒழுங்குகளை எல்லாம் செய்ய சர்வலோக நாயகராக இருக்கின்ற சிவபெருமான் அல்லவா என்று பாண்டியரும் அவரை வணங்கி போற்றி துதிக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது காஞ்சன மாலையினுடைய கணவர் வந்திருக்கின்றார், இதோ இப்பொழுது நீராட வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றார். தடாதகை பிராட்டியர் செய்தியை அவரிடத்திலே கூறுகின்ற பொழுது காஞ்சன மாலை மலைய துவச பாண்டியனுடைய கரத்தை பற்றியவாறு ஏழு சமுத்திரங்களும் ஏழு வர்ணங்களோடு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த வாவியிலே இறங்கி ஸ்நானம் செய்கின்றார். இவ்வாறு அவர்கள் நேராடி அங்கே ஆலயத்துக்குள்ளே சென்று சௌந்தர்ய பாண்டியரும் தடாதகை பிராட்டியாரும் வீற்றிருக்கின்ற நேரம் நீராடி விட்டு எழுந்து அவர்களுடைய பாதார விந்தங்களிலே சென்று வழிபாடாற்றுகின்றார்கள். பாருங்கள், பிரம்மா விஷ்ணுவினாலே கூட சிவபெருமானுடைய அடியையோ முடியையோ தேடுகின்றார்கள் தேடுகின்றார்கள். நாட்கள் வாரங்களாகின்றன, வாரங்கள் மாதங்களாகின்றன, மாதங்கள் வருடங்களாகின்றன, வருடங்கள் பல வருடங்கள் ஆகின்றன. அடியையும் காண முடியவில்லை, முடியையும் காண முடியவில்லை. இவ்வாறு அவர்கள் தேடி தேடி சோர்வடைந்து அவற்றை காணாதவர்களாக வருகின்றார்கள். பிரம்மா விஷ்ணுவினாலேயே தேடியும் கண்டுகொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது பூமியின் கண்ணே பிறந்து வளர்ந்து இல்லற பந்தத்திலே இணைந்திருக்கின்ற காஞ்சன மாலைக்கு மருமகனாக வந்திருக்கின்றார் சிவபெருமான். அவர்கள் செய்த அந்த பூர்வ புண்ணிய பலன்கள், இறைவன் மீது கொண்ட அளவு கடந்த பக்தி, இவையெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்க பிரம்மா விஷ்ணுவிற்கே காட்சி கூடாதவராகிய அவர்களாலேயே தேடி கண்டுகொள்ள முடியாத அந்த இறைவன் இங்கே மருமகனாக வந்திருக்கின்றார் காஞ்சன மாலைக்கு. அதுபோன்று இறைவி தடாதகை பிராட்டியாராக இந்த காஞ்சன மாலையினுடைய மகளாக வந்திருக்கின்றார். இவ்வாறு காஞ்சன மாலையின் மகளாக சர்வலோக நாயகராக இருக்கின்ற இறைவனுடைய பார்வதி என்று போற்றுகின்ற உமாதேவியாராக இப்பொழுது இங்கே தடாதகை என்கின்ற பெயரோடு வந்திருக்கின்றார். இவ்வாறு இருக்கின்ற பொழுது
அவர்கள் ஆலயத்தின் கண்ணே வீற்றிருக்கின்ற அந்த நேரத்திலே அவர்களுடைய பாதங்களை எல்லாம் தொட்டு வழிபாடு செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு வழிபாடு செய்து அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களுடைய அருள்களை எல்லாம் பெற்று மலையத்துவச பாண்டியனோடு சேர்ந்து ஒன்றாக காஞ்சன மாலையம் சிவலோகம் செல்கின்ற பேறு பெற்றிருக்கின்றார். சொர்க்காபுரியிலே இந்திரனோடு சமதியாக இருந்து அந்த மலையத்துவச பாண்டியன் சௌந்தர பாண்டியராக இருக்கின்ற சோமசுந்தர பெருமானுடைய பார்வையினாலே இப்பொழுது காஞ்சன மாலையை கரம் பற்றி நீராடி அழைத்து செல்கின்ற நேரமாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது பூர்லோக சுவர்லோகம் மகர்லோக என்று சொல்லப்படுகின்ற சத்தியலோக என்ற எல்லா உலகங்களையும் கடந்து சிவலோகத்தை சென்று அடைந்து கொள்கின்றார்கள். மலையத்துவச பாண்டியனும் காஞ்சன மாலையுமாக அந்த இடத்தை அடைந்து கொண்டார்கள். இப்பொழுது தடாதகை பிராட்டியார் அந்த மலையத்துவச பாண்டியனுடைய மகளாக இருக்கின்றார். பொமியின் கண்ணே வருகின்ற பொழுது அந்த தடாதகை பிராட்டியை மகளாக பெற்றமையினாலேதான் இப்பொழுது மீண்டும் தன்னுடைய காஞ்சன மாலை மனைவியை கரம் பிடிக்க முடிந்திருக்கின்றதே என்று நினைந்து கொள்கின்றார். இறைவியே தமக்கு மகளாக கிடைத்ததே தாம் செய்த பூர்வ புண்ணிய பயன், தங்களுடைய தவத்தின் பயனாலே இவையெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது, அதற்கு காரணம் காஞ்சன மாலையின் சிறப்பும் என்பதை உணர்ந்து கொண்டவன். இவ்வாறு அந்த இறைவனுடைய அனுக்கிரகங்களை எல்லாம் பெற்றவர்களாகத்தான் இப்பொழுது சென்றிருக்கின்றார்கள். பாண்டிய நாடு இத்தோடு முடிவுற்றது என்று இல்லாதே மலையத்துவச பாண்டியன் சென்ற பின்பும் சௌந்தர பாண்டியராகி அரசு புரிந்து கொண்டிருக்கின்றீர் என்று நாயகரை பார்த்து தடாதகை பிராட்டியார் கூறிக்கொள்கின்றார். இவ்வாறு கூறிக்கொள்கின்ற பொழுது தம்முடைய சிறப்புகள் எல்லாவற்றுக்கும் ஒரு கடல் வேண்டுமென்று கேட்ட பொழுது பல கடலை ஒன்றாக சங்கமித்த செய்தீர்கள். அதுபோன்று பாண்டிய வம்சம் இத்தோடு நின்றுவிடவில்லை, உலகிலே இருக்கின்ற வம்சங்களிலெல்லாம் இந்த பாண்டிய வம்சம் மேலானது என்பதை எல்லா உலகங்களிலும் நிரூபிப்பதற்காக இப்பொழுது சௌந்தர பாண்டியராக இருந்து அரசு புரிந்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாது பாண்டிய வம்சத்தின் சிறப்புகள் எல்லா தேசங்களிலும் பரவுவது போன்று எங்கள் வம்சத்திலே குறைவில்லை என்பதையும் நிகழ்த்தக்கின்ற அருள்மூர்த்தமாக இருக்கின்றீர்கள் என்று பலவாறு அந்த தடாதகை பிராட்டியுடைய செய்திகளை கேட்டுக்கொள்கின்றார். இதனாலே சௌந்தர பாண்டியர் தடாதகை பிராட்டியினுடைய உள்ளுணர்வை எல்லாம் அறிந்து கொள்கின்றார். இப்பொழுது அவருடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து ஆறு தீப்பொறிகள் தோற்றம் பெற்று அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக முன்னைய நாளிலே ஆறுமுக கடவுளாக வந்ததென்று சொல்லி பார்த்திருந்தோம். அந்த நிகழ்வுதான் இங்கே இப்பொழுது அரங்கேறுகின்ற நிகழ்வாக அமையப் போகின்றது. தடாதகை பிராட்டியார் கருவுற்றவர் போன்று காட்சி அளிக்கின்ற நேரமாக அமைகின்றது. நெற்றி கண்ணிலே இருந்து பேராற்றலெல்லாம் ஒன்று திரண்ட வடிவம் இறைவனுடைய வடிவம். அந்த பேராற்றல்களை எல்லாம் சக்திக்குள்ளே அடக்கிக் கொள்கின்றார் இறைவன். அந்த பேராற்றல்களெல்லாம் பேரிட்டு வெளிப்படுத்திய வடிவம்தான் அந்த முருகப்பெருமானுடைய தோற்றம் என்பார்கள். நெற்றி கண்ணிலே இருந்து ஆறுமுகப்பெருமானை தோற்றுவிக்கின்றார். நெற்றி கண்ணிலே இருந்து மன்மதனை அந்த திரிபுர அசுரர்களை எல்லாம் அளிக்கின்றார், அங்கே ஆக்குகின்றார், அளிக்கின்றார். இவையெல்லாம் நிகழ்கின்றது சௌந்தரிய பாண்டியராக இருக்கின்ற சோமசுந்தர பெருமான் தடாதகை பிராட்டியார் முருகப்பெருமானை கருவிலேயே சுமப்பவர் போன்று இப்பொழுது கருவுற்றிருக்கின்ற நேரமாக இருக்கின்றது. அந்த முருகப்பெருமான் பூமியின் கண்ணை ஜனனமாகின்ற தன்மை எப்படி இருக்கின்றது என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி திருவிளையாடல் புராணங்களை எல்லாம் அகமகிழ்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.